சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட அருள் வசனத்திலே பல்வேறு இடங்களிலே ரொம்ப சுபகான குவத்தாலா நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய ஹதீஸுகளுக்கு மார்க்கத்தில் அந்தஸ்து என்ன என்பதை பற்றி சொல்லி காமிக்கிறான். இன்றைய காலகட்டத்தினுடைய பிரச்சனை என்பதனாலே பொதுவாக எல்லோரும் குறிப்பாக இளைஞர்களும் இந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான கண்ணியமும் அந்தஸ்தும் என்பது சமூகம் அவர்களுக்கு கொடுத்ததல்ல, சமூகத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டதும் இல்லை. மாறாக ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அந்தஸ்து என்பது, அவர்களுக்கு உண்டான அதிகாரம் என்பது அல்லாஹ் கொடுத்த அதிகாரங்கள். உலகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார், சமூகம் அவருக்கு சில அந்தஸ்துகளை கொடுக்கலாம், அல்லது சமூகத்திலிருந்து சில விதமான அந்தஸ்துகளை அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அதிகாரமும் கண்ணியமும் அவர்களாக எடுத்துக்கொண்டதோ யாரும் கொடுத்ததோ அல்ல, அல்லாஹ் கொடுத்த அதிகாரங்கள் அவை. அந்த அதிகாரங்களை மறுத்து பேசுவதற்கும் இல்லாமலாக்குவதற்கும் உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை பெருமக்களே. அப்படி யாராவது ஒருவன் சொல்வதாக இருந்தால் ஈமானுடைய வட்டத்தை விட்டு அவன் வெளியேறுகிறான் என்பதை மார்க்கம் சொல்கிறது என்பது மாத்திரமல்ல, இன்று ஓதப்பட்ட ஆயுதம் நமக்கு சொல்லி காண்பிக்க. அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் சொல்லாசனுடைய அந்தஸ்து என்ன? சுருக்கமாக நாளை இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த குர்ஆனுக்கு விளக்கம் என்பதே திருநபிதான், சல்லல்லாஹு தான். குர்ஆனுக்கு ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்திற்கு சொல்லாசலம் விளக்கம் சொல்கிறார்கள், அதுதான் விளக்கம். வெளிப்படையான வார்த்தைகள் வேறு ஒன்றை சொல்லலாம், அது அப்படி சொல்லலாம், அகராதி பார்த்தையை இப்படி சொல்லலாம், நடைமுறை பழக்கத்தில் அதற்கு வேறு அர்த்தம் இருக்கலாம், அல்லது பெரிய அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி சொல்கிறார்கள். யார் எப்படி சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி தந்தோம், லித்து பையனலின்னா, மக்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்வதற்காக. அல்லாஹ் அவர் குர்ஆனுக்குண்டான விளக்க உரை, அதற்கான முழு அதிகாரம் என்பது கண்மணி நாயகம் சொல்லாசலம் அவர்களுக்கு தான் சொந்தம் என்று அல்லாஹால் அருள்மறைகளை சொல்கிறார். இன்னொரு வசனத்திலே சொல்கிறார், சத்தம் இயக்கும் அதிகாரம் சல்லாசலமுக்கு உண்டுங்கிறான். நல்ல காரியங்களை உங்களுக்கு ஹலாலாக்குவார்கள், கெட்டவைகளை உங்களுக்கு ஹலாலாக்குவார்கள். ஹலால் ஆக்கி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலும், ஹலால் ஆக்கி வைக்கக்கூடிய அந்த தகுதியும் அருமை நாயகம் சல்லாசலம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலா அவனுடைய அருள்வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். அதனாலதான் உதாரணமாக செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவா சொல்லிட்டான். ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான். ஆனால் சில ரத்தம் நமக்கு ஹலால் மண்ணீரல் கலீரல் அந்த ஈரல் கீரல் சம்பந்தப்பட்டதுதான் ரெண்டுமே, அது வந்து ரத்தம் தான் அல்ல, அந்த ரெண்டையும் சாப்பிடலாம் சொல்லா சொல்ல சொன்னாங்க. இந்த அதிகாரத்தை கொடுத்தியா அல்லாஹ் வந்து ரத்த ஹலா ஹராம் பொதுவா சொல்லிட்டான், ஆனா சொல்லா சொல்ல ரெண்டு ஹலால் சொன்னார்களே, அவ ஹலாலை ஹலால் ஹலாக்குவதற்கும் சில காரியங்களை ஹராமாக்குவதற்குண்டான அதிகாரம் சல்லாசலமுக்கு இருக்கிறது. யாரும் அவர்களுக்கு கொடுத்ததல்ல, அவர்களாக எடுத்துக்கொண்டதல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. உம்மீங்களே, இதை கல்வியில் வைக்க வேண்டிய அழுத்தமான விஷயம் நான் சொல்வதெல்லாம் ஆயத்துகள். அதே மாதிரி சல்லாசலமுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவைகளை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். சல்லாசலமுடைய கட்டளை, அவருடைய ஒரு சொல், ஒரு செயல், ஒரு அங்கீகாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பின்பற்றித்தான் ஆக வேண்டும்.
ரசூல் அவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பற்றிக் கொள்ளுங்கள். ஓமா நாக்கு மனு உங்களை தடுத்தார்களா, அதை மட்டும் நீங்கள் நீங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உத்தரவிடுகிறார், அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். பெருமக்களே, அல்லாஹ் தாரா கொடுக்கக்கூடிய அதிகாரம் அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொன்னான், ஓமா அருசல்லாம் ரசூலி இல்லா அறிந்து ஆபீதனில்லா, உலகத்தில் நாம் எந்த அனுப்பிய ரசூலும் சரி மக்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதற்காக தான் அந்த சூரனை நம்ம அனுப்பியிருக்கிறோம், அவங்க சொல்பேட்டு கேட்கணும்னு சொல்லி அல்லாஹு தாரா சொல்லி காண்பிக்கிறான். மாத்திரமல்ல, சல்லாத்தலம் அவர்கள் சொன்னதெல்லாம் வகிக்கலாம், சல்லாத்தலம் சொன்னதெல்லாம் வகி. இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்க்கிறார்கள் சில பேர் மக்களே, இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்க்கிறார்கள். இவ்வளவு நாள் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க, இப்படி என்ன சொன்னாங்க, கொஞ்சம் அவங்க நிலையாகி ஆதாரங்களின் அடிப்படை என்பது எது மட்டும்தான், இறைவனின் வகை மட்டும்தான். ஆதாரங்களின் அடிப்படை என்பது ரசூலுடைய வகையை தள்ளியாச்சு. அந்த வார்த்தையிலே அதற்கு கவனிக்கின்ற ரசூலுடைய வகையை தள்ளப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் சரீஃபை பற்றி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வகையை பற்றி சொல்லும் பொழுது மா யன்ஃபிக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, நபி அவர்கள் பேசியதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய வகை மட்டும் தான் சொன்னார், ரசூலுடைய வகை என்ன ஆச்சு? அருமையான பெருமக்களை, இந்த சமூகத்தை எங்கே கொண்டு போகிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன் நான். சமூகத்தை எங்கோ கொண்டு சென்று பார்க்கிறார்கள், ரசூலை தள்ளுவதற்கே இந்த தீனை அழிப்பதற்கு, இந்த குரானை அழிப்பதற்கு சமம். அது சாதாரணமான ஒரு விஷயம் என்று நினைத்து விடக்கூடாது. ஏதோ அது கண்டிக்கிறாங்க, இதை கண்டிக்கிறாங்க, இதை அப்படிங்கிறாங்க, இது கூடுகிறாங்க, சில நடைமுறை விஷயங்களை அல்ல இது. இந்த தீனுடைய ஆதாரத்தை அழித்து பார்க்கிறார்கள், இந்த தீனுடைய அடிப்படையை தகர்க்க பார்க்கிறார்கள் பெருமக்களே. அதனால இது சாதாரண ஒரு விஷயம் என்று அருமையான நம்முடைய சகோதரர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன். ஒருவேளை அப்படி யாராவது மறுத்தால், ஹதீஸ்களை மறுக்க வந்தால், இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கிறான், பலா வரப்பிக்கதா யுமினூன், அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான், அவர்கள் மூமின்கள் அல்ல என்று சொன்னான். அவர்கள் மூமின்கள் அல்ல. சல்லல்லாஹுவின் ஒரு விஷயம் வருகிறது, அவங்க அந்த காரியத்தை குறித்தவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார்கள், அதை உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மூமின்கள் அல்ல சொல்வது அல்லாஹ் உண்டான அதிகாரங்களையும் அவர்களுக்கு உண்டான வலியுறுத்தியும் அல்லாஹு தாரா கொடுக்கிறான். அதே போல ரசூலுக்கு மாற்றமாக யாராவது செயல்பட்டால், ரசூலுடைய சொல்லுக்கு செயல்களுக்கு கட்டளைகளுக்கு மாற்றமாக யாராவது செயல்பட்டால், மின் பாழ்த்தி ஓதப்பட்ட வசனத்தில் தான் வருகிறது, தெளிவான அவர்களுக்கு வழிகாட்டுதல் வந்ததற்கு பின்னாலே ரசூலுடைய சொல்லை தள்ளி வைத்து இவர்கள் எதையாவது நல்ல வார்த்தையை சொன்னார், அவர்கள் பின்பற்றுகிறார்கள், செல்லக்கூடிய பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதையில் செல்கிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னான், அந்த பாதை நரகத்திற்கான பாதை என்று சொன்னார். நுழி போகக்கூடிய அந்த பாதையில திருப்பி விடுவோம், ஆனால் போய் சேரும் இடம் நரகம் என்றெல்லாம் சொன்னார். அருமையான பெருமக்களே, எனவே சல்லத்தாளத்துடைய கண்ணியம், அவர்களுக்குண்டான அதிகாரம், அவர்களுக்கு ரொம்ப கொடுத்த அந்த பதில் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா ரொம்ப கொடுத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த குர்ஆன் ஹதீஸின் பெயராலே ஆரம்பத்தில் அப்படிதான் சொன்னாங்க, ஆனா அதுக்கு பிறகு என்ன கொஞ்சம் கொஞ்சமா தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஹதீஸ்கள் என்று சொன்னாலே அதுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அப்படியே குர்ஆனுக்கு திருப்ப பார்க்கிறார்கள். கடைசியில் குர்ஆனையும் தள்ளக்கூடிய ஒரு நிலை தான் வரும். அருமையானவர்களே, அறிவை வைத்து ஹதீஸை அளக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அறிவை வைத்து ஹதீஸ்களை அளக்க வேண்டும், அறிவுக்கு மாற்றமா ஹதீஸ் தள்ளணும். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? மக்களே, இப்படி எடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களா, சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்களா, அப்படியே கட்டாயம் வந்திருக்கிறதா? அறிவை அடிப்படையாக கொண்டு நம் ஊர்ல திரு பிஜே அவர்கள், நான் விளங்கித்தான் சொல்கிறேன் சகோதரர் என்று சொல்லாமல், திரு பிஜே அவர்கள் நம் ஊர்ல ஒரு ஹதீஸை தள்ளுவதற்கு நாலு காரணத்தை சொன்னார். நாலும் போய் ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நான்கு காரணங்களை சொல்லி தள்ள வந்தார் அவர். முதலாவது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்பவருடைய வீட்டுக்கு சல்லாத்துல போனாங்க. அந்த வீட்டுல போய் யாரும் ஆம்பளை இல்லாத நேரத்துல, மாப்பிளை இல்லாத நேரத்துல, அவங்க எடுத்து வீட்டுல உள்ள அந்த வீட்டுல தன்னும் தனியா அவங்க இருக்கும் பொழுது சின்ன வயசு பொண்ணு இப்படிலாம் பேசின என்ன ஆகும்? பெருமக்கள் எங்கே போட்டு செல்கிறாங்க? யாராவது அவங்க பேசுறாங்க, நம்மளால தாங்க முடியாது. ஆனா பேரத்தில் அவங்க பேரை வைத்துக் கொண்டான் என்பதனாலே அப்படியோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு, அல்லது கண்ணை மூடிக்கொண்டு இயக்க வெளியில் அவர்கள் பின்னால் சொல்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு கனமானதாக தெரியவில்லை. பெருமக்கள், நம்முடைய ரத்தம் கொதிக்கிறது. யாரை பற்றி பேசுகிறார்கள்? சல்லாத்துமை பற்றியா? இந்த உலகத்தினுடைய ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் குறைந்தவர்கள் பிறக்கவில்லை. பெருமக்களே, அவங்க வாழ்ந்த காலத்திலேயே, அவங்க வாழ்ந்த காலத்திலேயே பிறக்கவில்லை.
அப்படி இருக்கு நாம் புகார்கள்லாரே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல இவர் சுய விளக்கம் சொல்கிறார். சின்ன வயசு எழுத்து வீடு மாப்பிள்ள இல்லாத நேரத்துல போய் அவங்க மடியில படுப்பாங்கன்னு ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னா அதை ஏத்துக்க முடியுமா? இப்படி சொல்ல உடனே ஓ அப்படியா, இப்படி நம்ம ஹதீஸ் இருக்கு அந்த ஹதீஸ் தள்ளணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது தவிர நாளுமே பொய்யுங்கிறத ரொம்ப அழகா சொல்லி காமிச்சாங்க. அதாவது அவங்க சொல்லி காமிச்சாங்க அந்நிய பெண் அது தவறு அவங்களுடைய சாட்சி அப்படிங்கறத சொல்லி காமிச்சாங்க. ஹதீஸ்ல அவங்க சாட்சி அவங்களுடைய சின்னமா என்பதை ஹதீஸ்ல வருகிறது. வாழ்முடி உடலிலோ அல்லது அவங்களுடைய சொந்த உடலின் அடிப்படையில் அவங்க சாட்சி என்பதை அவங்களுடைய சின்னமா என்பதை நிரூபித்தார்கள். அதே மாதிரி எதிர் வீடு அப்படி ஒரு வாசகம் எதிர் வீடு அதுவும் ஹதீஸ்ல மறுப்புவது எது எதிர் வீடு இல்லை. அதற்கு முஸ்லிம்களுடைய வீடு குபாவில் இருந்துச்சு. மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குபாவில் இருந்தது. ஆனால் முதலாவது அந்நிய பெண் எதிர் வீடு இரண்டாவது பெற்றார் எதிர் வீடு. ஆனா எதிர் வீடு இல்ல கிட்டத்தட்ட 3 மைல் அப்பாலுக்குள்ள அந்த குபாவில் அவருடைய வீடு இருந்தது. அதே மாதிரி இளம் வயசு சின்ன வயசு பொண்ணு பின்னாலே வயது முதிர்ந்த எங்களுடைய தாய் நின்றார்கள். சின்ன வயசுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அதிகத்தை தழுவதற்காக இருந்த ஒரு காரியம் அல்லவா பெருமக்களே? மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாடி அதற்கு அடிப்படை ஒழுக்கம் அடைந்தது வேண்டாமா? அதனுடைய ஒழுக்கம் என்பதை படுத்த வேண்டாமா? இது எல்லாரும் உச்சமாக அவங்க மடியில போய் இந்த வாசகமே இல்லை. அவர்களுக்கு அருகில் இந்த மாணவர்கள் அருகில் இருந்தார்கள் அப்படிங்கிறத மடியில் ஒரு வாசகத்தை உண்டாக்கி வைத்து எதையெல்லாமோ கண்ட கண்ட காரணங்களை வைத்து ஹதீஸை தள்ள பார்க்கிறார்கள். அருமையான பெருமக்களை, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சோதனை வந்திருக்கிறது என்று நாம் எண்ணி வேதனைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே ஹதீஸ் என்பது சாதாரணமானதல்ல, அது நம்முடைய உயிர். அது பெருமக்களே சாதாரணமானதல்ல, அது நம்முடைய உயிர். ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்று சொன்னால் நான் உதவி பயிலன் நபி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலி அவ் ஃபிஅலி அவ் தக்ரீரி அவ் ஸிஃபத்தி. ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன சொற்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய அங்கீகாரங்கள், அவங்களுடைய குணங்கள் எல்லாமே ஹதீஸ். ஒவ்வொருக்கும் விளக்கம் சொல்லணும், ரொம்ப நேரம் ஆயிரும். அருமையானவர்களே, சொல் அப்படின்னா நமக்கு தெரியும். சொல்லா சொன்னாங்க, என்னை நீங்கள் ஈமான், என்னை நீங்கள் உங்களுடைய உங்களை எல்லோரும் என்னை தெரிய வைக்கும் வர உங்களுக்கு பூர்ண ஈமான் இல்லைன்னு சொன்னாங்க. உதாரணமா சொல் செயல் அப்படிங்கிறது சல்லா சொல்லுவாங்க, ஐசா நாய் சொல்றாங்க, சல்லாத தொழுதுட்டு இருந்தாங்க, நான் முன்னால படுத்திருந்தேன், நான் தொடர்ச்சியில பின்னாலும் இருந்தேன், வீடு சிறுசா இருந்து ஒருத்தர் தாஜோ தொழுதுட்டு இருந்தாங்க, காலை சுஜூடு போற நேரத்தில் என்ன கிள்ளி வருவாங்க, நான் காலை தூக்கிடுவேன், அதுக்கு நம்ம சுஜூடு போயிடுவாங்க. இது ரசூலுடைய செயல்கள் தான். அவங்களுடைய அங்கீகாரம் என்பது இருக்கிறது ரொம்ப விரிவான விரிந்த பொதுல. அங்கீகாரம்னா ஏதோ அவங்க முன்னால நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் மறைந்ததல்ல, உங்களுடைய கல்விலே உள்ள இரையச்சமும் எனக்கு மறைந்ததல்லன்னு சொன்னாங்க. அல்லாஹு கொடுத்த அந்த பார்வையின் அளவை பாருங்கள் பெருமக்களை. இந்த வாக்கு புகாரில் வருது, உங்களுடைய ருக்குவும் மறைந்ததில்லைன்னா முன்னால பார்க்கிற மாதிரி நான் பின்னாலே பார்க்கிறேன் அப்படிங்கிறக்கம். உங்களுடைய இறையற்றவும் எனக்கு மறைந்ததல்லாம் கொடுத்த அந்த கண்ணியத்தையும் அதிகாரத்தையும் குறைப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு பெருமக்களே? செல்லாசனுடைய முன்னிலை என்பது அவங்க முன்னாலே பின்னாலே என்பது மாத்திரமல்ல. அதீசில வரலாத ஒரு செய்தி வருது, ஒரு நாள் பதிலுல யுத்தம், யுத்தம் முடிஞ்ச பிறகு 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள், 70 கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அப்பாஸ்தோடு இருந்தாங்க அவர்கள், அப்பா சிறந்தா வந்து அவங்க ரசூல் சொன்னாங்க, இந்த கைதிகளுக்கு உண்டான அந்த நிபந்தனையாக ரெண்டுதான் வச்சிருக்கிறோம். ஒண்ணு அதுக்குண்டான பிணை தொகையை கட்டணும், அப்படி இல்லைன்னு சொன்னா 10 பேருக்கு படிச்சு கொடுக்கணும். இந்த ரெண்டு பேர்ல ஒண்ணு செய்ய முடியும். ஆனா இப்ப நீங்க நல்ல வசதியோட இருக்கிறீங்க, அதனால இந்த கைதியிலிருந்து நீங்கள் விடுவர வேண்டுமானால் நீங்க அதுக்குண்டான பிணை தொகையை கொடுக்கணும் சொல்லிட்டு தந்தாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சகோதரருடைய பிள்ளைகள் 2 பேர், அந்த நவுகள் ஒரு ஆள் இருக்கிறார், அக்கீன் ஒரு ஆள் இருக்கிறார், அந்த 2 பேருக்கு சேர்த்து நீங்க பிணைக்கு கொடுங்கன்னா. அப்பா சொல்றாங்க, சொன்னாங்க எனக்கும் கொடுத்து அவங்க 2 பேருக்கும் சேர்த்து நான் கொடுத்தேன்னா அப்புறம் நான் போய் யாசனை வைக்க வேண்டியதான்ட்டான். எங்களுக்கு அவ்வளவு வசதியா இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னாக்கு உடனே கேட்டாங்க, அப்படியா, நீங்க பதிலுக்கு வர்ற நேரத்துல உங்களுடைய மனைவி உன்னுடைய பெரியம்மா அதற்கு மூசலை கூப்பிட்டு ஒரு பெரிய தங்க கட்டியை தூக்கி கொடுத்துட்டு வந்தீங்கள, அது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களா? சொல்லலாம், ஒரு தங்க கட்டியை தூக்கி கொடுத்துட்டு வந்தீங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களா? அப்பா சொல்றாங்க, உண்மைதான்,
அந்த தங்க கட்டியை நான் கொடுத்து வந்தேன், போருக்கு போறேன் அப்படி இல்லை, இப்படி எப்படியாவது ஆகி போயிடும், அதனால கவனமா வச்சுக்க தெரிய தங்க கட்டியை கொடுத்தேன், ஆனால் அதை கொடுத்தது நடு விசியில் கொடுத்தேன், யாருக்கும் தெரியாதுன்னா அதை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஹபீப் அவங்களுடைய ரசூலாக நீங்க இருக்கிறீர்கள், உங்க விஷயத்துல எனக்கு அப்படி இப்படி இருந்தாலும் இதை சொன்ன உடனே நான் உடனடியா உண்மையா ஈமான் கொண்டேன் சொல்லி அருமை நாயகம் சொல்லா கூடத்தில் ஈமான் கொண்டார்கள், வினை தொகையை கொடுத்தார்கள், ரெண்டு பேருக்கும் சேர்த்து சகோதரருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள், அவர்களையும் இஸ்லாமாக்க வைத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான திருமக்களே, செல்லந்தாலை செலவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் என்பதும் அதிகாரம் என்பதும் வலிமை என்பதும் அவர்களாக எடுத்துக்கொண்டதும் அல்ல, யாரும் கொடுத்தவர்கள் ரப்பு கொடுத்த அதிகாரம், அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அதை உங்களுடைய கல்வியில் வைத்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய மேன்மை என்னங்கிறது நமக்கு புரியும். அல்லாஹு தாலா நம் உயிருள்ளவரை அவர்களை பின்பற்றி வாழ உத்தம அவருடைய உம்மத்துகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக, அவர்கள் விஷயத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் நம்முடைய கல்வியில ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானால், நமது உயிரின் மீதான கண்மணி நாயகம் சொன்னார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவரின் அந்தத்தை கொடுத்தான், அதை எல்லாம் விழுந்தும் நசீபையும் தருள்வானாக, நம் உயிரை விட மேலாக அவர்களை நேசித்து அவருடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி துன்யாக்களாவில் வெற்றி பெற்ற This audio was downloaded.